இன்ஜினியரிங் சார், ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங், ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டிசிப்ளின் தட் டீல்ஸ் வித் தி டிசைன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கலி அண்ட் நேச்சுரலி பில்ட் என்விரான்மென்ட். எங்க போனா? சிவில் இன்ஜினியரிங் சார், ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் சார், ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங். சிவில் நல்லா போடிக்க. அப்பதான் மண்டல நல்லா ஏறும். டேய் பள்ளி மிட்டாய், நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ. டிஸ்டர்ப பண்ணாம ஒழுங்கா ஓடிப் போயிரு. நானும் டிஸ்டர்ப பண்ணல. ஏ சிலிகான் சிங்கத்தை பத்தியா? சிலிகானா? ஆமா. எனக்கு ஷாருக் கான் தெரியும், சல்மான் கான் தெரியும், ஏன் பாப் கான் கூட தெரியும். அது என்னடா சிலிகான்? யாருக்கு தெரியும்? பிகில அது வச்சு தான் ரெடி பண்ணாங்களா? அவன் தான் சொன்னா. ஓஹோ, பிகில பிகிலே வெதுக்கு மீனே மீனே அப்படின்னு ரோட்ல மீன் வைக்கிறவங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. என்னது நான் படிக்கணும்டா. நீ என்ன
உளுந்து உளுந்து பறிச்சாலும் ஊத்திக்கு தான் வாச்சிட்டா பேட்டுட வா நல்லதீதி வல்லத மோத வந்தவன எட்டி மிதி பட்டி போட்ட பி பிரமாத தினந்தோறும் தின்னு பாரு உன்னோட ஆயுள் நூறு. டேய் இது இல்லாம வேற என்னென்ன ஸ்பெஷல் ராணி வச்சிருக்க? நான் எல்லாத்துலயும் ஸ்பெஷல். நூறு மனுஷனோட மூல என்ன வேலை செய்யுமோ அதே லெவல்ல என்னோட ப்ராசஸர் வேலை செய்யும். என் காய கலைகள் 64 மட்டுப்படி. அடடா டான்ஸ் ஃபைட் சிங்கிங் மிமிக்ரி இப்படி எல்லாமே தெரியும். அப்படியாடா? ஆமாண்டா. டேய் மச்சி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறா. கொஞ்சம் கிளியே கொஞ்சம் கிளியே தாலாட்டு பாடிடவா. அன்னை உன்னையும் நெஞ்சில் நீ தூங்கு காலம் மாறலாம் நம் பாசம் மாறுமா. அன்பு ஒன்றுதான் நம் சொர்க்கம் அல்லவா. என் உயிரில் கலந்து உறவு சேர்ந்து வாழும் ஜீவனே. கொஞ்சம் கிளியே கொஞ்சம் கிளியே தலட்டு படிடவா. பின்றியடா நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பாங்க? டைமுக்கு போனா உட்கார வச்சு சர்டிபிகேட்ஸ் கேட்பாங்க. லேட்டா போனா அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. நான் அத கேக்கலடா. இன்டர்வியூவோட க்வெஸ்சன் என்னவா இருக்கும்னு கேட்டேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? I'm a civil engineer. அப்ப கண்டிப்பா ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் பத்தி கேட்பாங்க. ஓ வாவ். அதுக்கு அப்புறம் சிதாவே பிகல எனக்கு ஹெல்ப் பண்ணத கூடி வந்த. டேய் பீட்ரூட் இவ ஒரு நாலு பேருக்கு யூஸ் ஆகிட்டு மேடா. அல்லோ ஒண்ணு தேவையில்ல. ஓ அப்படியா? இறா மௌனே. டேய் பிகில் முகில் மாண்டையில கொட்டு. டேய் நான் சொல்லதா கேக்கணும். அத்தங்க சொல்லது கேட்க கூடாது. என்ன அது ப்ரோக்ராம் பண்ணல முகில். யார் கமெண்ட் பண்ணாலும் அத நான் செய்வேன். அந்த ப்ரோக்ராம் மாத்த முடியாதா? இந்த ரோபோ வச்சு நமக்கு சாதகமா ஏதாவது பண்ணிக்கலாமே. ஏன் விடணும் கிரிஜா? ஏதாவது யோசி. முடியாது. அதுக்கு என்ன படைச்ச கர்ணாகரன் சார் தான் வரணும். டேய் முகிலே இவனை கூட்டவே சிக்கிட்ட சுத்து. அப்பதான் அப்படியே வேத்துற ப்ராசஸ் கரெக்டா நடக்கும். இல்லனா இவ மத்தவங்க பேச்சு கேட்டு கரெக்ட் ஆயிடுவான். டேய் என்னடா மைண்ட் வாய்ஸ் லெந்தா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. வாடா பில்ல போ. இது இப்படி நடந்து எப்ப வீடு போய் சேர போகுது? பயபுல பத்திரமா பக்கத்திலேயே வச்சு பாசம் காட்டுறானே. ஏதோ பெருசா பிளான் பண்றான். பால் எங்க சயின்டிஸ்ட் கருணாகரன் சார் இப்ப எப்படி இருக்காரு?
ஹார்ட்ல மூணு பிளாக் இருக்கு. சுகர் பிபிலாம் இருக்கிறதுனால டெஃபினட்டா பைபாஸ் பண்ணி ஆகணும். இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் யாருக்கு என்ன வருதுன்னு சொல்லவே முடியல. வயசு வித்தியாசம் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கு குணமாகிற வரைக்கும் ரோபோ இங்கே இருக்கட்டும்ங்க. நம்ம வேணான்னு சொன்னாலும் முகில் விட்டுருவா போறான். கொஞ்சம் சீக்கிரமா வாடா. முகில் எங்கட போன? பிக்ல கூட்டு வர போனமா? சொல்லாம குலாமே எங்கேயாச்சும் போயிடுறா. இவனை பாத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல. இப்ப தெரியுதா உன்னை பாத்துக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு? அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் வேற ரூம்ல போய் தூங்குங்க. நானும் பிக்ல இங்க தூங்க போறோம். முகில் மனுஷங்க மாதிரி எனக்கு தூக்கம் வராது. சார்ஜ் இல்லனா மட்டும் தான் டெட் ஆவேன். மத்தபடி நான் ஒரு எலக்ட்ரானிக் பாடி. அதுல இல்ல நீ வெளியே போனா சித்தப்பு கூட சேர்ந்து கத்து போயிடுவேன். நீ இங்கேயே கஷ்டடில்லா இருக்கணும். ஏ முகில், ரோபோ வந்ததும் அம்மா அப்பாவை போன்னு சொல்றியா? ஆமா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் and my boyfriend. பண்ணிக்கலாம். நான் பாய்ஃப்ரெண்ட் இல்ல, டாய் ஃப்ரெண்ட். போங்கமா, எனக்கு தூக்கு தூக்கமா வருது. சரி வாங்க போலாம். இருமுனா டேய் எங்களை மறந்துடறா சாமி. அல்லா மறக்க மாட்டா, போங்க. வாங்க நம்ம போலாம். இக்கலே பெட்ல ஏறி தூங்க. சொன்னா கேளு முகில், எனக்கு தூக்கலாம் வராது. பேட்டரி லோவா இருக்கு. சார்ஜ் வேணா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறேன். குட் நைட் பிகில், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இது தூங்கிட்டா எனக்கு போர் அடிக்குமே. சரி ஏதாச்சும் படம் பார்ப்போம். கிளி மஞ்சாரோ, மலைக்கணி மஞ்சாரோ, கூலி மாஞ்சாரோ, யாரோ யாரோ, மகஞ்சதாரோ, நிலோடஞ்சதாரோ, பையே கோழிஞ்சதாரோ, யாரோ யாரோ. சினிமா படி மாதிரி இருக்கியாடா. டிவி ஆஃப் பண்றா. இது டிவி இல்ல, ரோபோட்டிக் விர்ச்சுவல் ப்ரொஜெக்டர். இப்ப அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ஆஃப் பண்றா. ஏன் மேன் எதுக்கு போற? கம்மன் தூங்கு. எனக்கு கால் பார்த்தா தூக்க வரும். என்ன சூடு அது லிக்விட் வருது. முகில் 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 பெட்ல இருந்து சூடா தண்ணி வருதுடா. சம்திங் வென்ட் ராங். உச்சாரா மச்சான்? உச்சாவா? நியூ வேர்ட் ஃபார் மீ. அப்படினா என்ன? வேஸ்ட் வாட்டர் கம்மிங் அவுட் ஃப்ரம் பாடி டேங்க். இட்ஸ் காட் யூரி. இவன் கூட படுத்தா நம்மளை ஈரமாக்கி துருப்பிடிக்க வச்சிருவான். லோ பேட்டரி வேற வந்துருச்சு. எங்கேயாவது போய் சார்ஜ் போடுவோம். என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? கிரி, நான் திருவண்ணாமலை போகாமலே கிரிவலம் வந்துட்டு இருக்கேன். என்னது கிரிவலமா? ஆமா, நீ கிரி, உன்னை சுத்தி சுத்தி வலம் வர்றதுனால அது கிரிவலம் தானே? என்ன ரொம்ப அறிவா பேசுறத நினைப்பா.
பிசம வாய மூடிட்டு போய் தூங்கு. என்ன கிரி திட்டுற? நீ என்ன திங்க் பண்றன்னு தெரிஞ்சிக்கலாம்ட்டு தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். பிகில வெச்சி என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். பிகில வெச்சி என்ன பண்ண முடியும்? ஊததான் முடியும். சத்தம் குட்டி பேன சொதப்படாத. அமைதியா இருயா. ஏன் கிரி? எனக்கு தெரியாம அப்படி என்ன பிளான் கிரி? நம்ம முகில் கூட்டிட்டு வந்த பிகில யார் என்ன சொன்னாலும் செய்யும். நம்ம சொன்னாலும் செய்யும். சூப்பர் கிரி. அப்போ காலையில மணல் மணலா நெய்ய ஊத்தி வெண்பொங்கல் செய்ய சொல்லு. தேங்காய் சட்னிக்கும் வெண்பொங்கலுக்கும் செம்ம காம்போவா இருக்கும். தீனி பண்டாரோ பிகில வச்சு நான் ஒன்னு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் பிளான் பண்ணல. ஓ அப்போ பூரியும் கிழங்கும் பிளான் பண்றியா? அதுவும் செம்ம காம்போவா இருக்கும். லூசு புருஷா, நீ இப்படி உளறி வந்த உங்ககிட்ட சொல்லாம பிளான் பண்ணிட்டு இருந்த. சோ சாரி கிரி. அப்போ உன் பிளான் என்னன்றத சொல்லு. சூப்பர் கிரி. அப்போ உடனே இந்த ஐடியாவை அமல்படுத்தலாம். வா. சத்தம் போடாம சைலண்டா வா. அது இருக்கா கிரி? பிகிலே, நீ எங்க போற? டின்னர் சாப்பிட போறேன். டின்னரா? நீ அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியடா. டின்னர் மீன்ஸ் சார்ஜ் ஏத்த போறேன்னு சொன்னேன். மார்னிங் சார்ஜ் ஏத்தனா பிரேக்ஃபாஸ்ட், மதியம் சார்ஜ் ஏத்தனா அது லஞ்ச், நைட் சார்ஜ் ஏத்தனா அது டின்னர். வழிய விடுங்க, சார்ஜ் கம்மியா இருக்கு. இரு 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 இரு, நீ எனக்கு இமிடியேட்டா ஒரு வேலை செஞ்சாகணும். என்ன வேலை? இல்ல அது ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லனா வழி விடுங்க. ஓ இரு 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 இரு, அது நாங்க உனக்கு ஒரு ரூம் காட்டுறோம். அந்த ரூம்க்குள்ள போய் ரூம்க்குள்ள போய் நகை எல்லாம் எடுத்துட்டு வரணும். இது உங்க வீடு தானே? நீங்களா போய் எடுக்காம என்ன எடுக்க சொல்றீங்க? மாட்டி போமே. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் உன்ன செய்ய சொன்னோம். இந்தா இந்தா செலவுக்கு இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. அதுக்கு ஏன் இப்படி உதச்ச? சோமாரி சோமாரினா நீ கேக் மாறி மொல்ல மாறி கழுதோ சாணி கூட தொகுரு டப்பா. உனக்கு மெட்ராஸ் பாஷையில தெரியுமாடா? எனக்கு எல்லா மொழியும் மட்டும் இல்ல, எல்லா மொழியில இருக்கிற எல்லா ஸ்லாங்கும் தெரியும். கெட்ட வார்த்தா சரளமா வரும். தமிழ் கேக்குறீங்களா? வேணண்டா சாமி, போதும். வாயா. சரி சரி, நீ சீக்கிரம் போய் அங்க பாட்டி ரூம் இருக்குல்ல அங்க போயிட்டு அங்க இருக்கிற நகை எல்லாம் எடுத்துட்டு வா. ஆமாண்டா பிகில, எல்லா நகையும் எடுத்துட்டு வரணும், ஒரு நகை கூட விட கூடாது. எல்லா நகையும் எடுத்துட்டு வரணும், ஒரு நகை கூட விட கூடாது. பிகில், என்னடா பண்ற? நகையை எடுக்கறேன் பாட்டி. என்னடா ஏதோ அக்ஷய திருதிய அன்னைக்கு நகை கடைக்கு போய் நகை எடுக்கிற மாதிரி சொல்ற? இப்படியே வச்சுக்கோங்க, ஆனா நான் எடுப்பேன். டேய், நீ நல்ல பையன்னு பார்த்தா இவ்ளோ தப்பா இருக்க? தப்பா இல்ல, கரெக்டா தான் இருக்க. இந்த ரூம்ல இருக்கிற எல்லா நகையும் எடுக்க சொல்லி. சொல்லு, நகை எடுக்க சொல்லி யார் சொன்னது? ஏய் சொல்லுடா. ரகு ரகு,
என்னாச்சு பிக்கிலுக்கு? ஃபேமிலி தோசை டேபிள்ல கிடக்குற மாதிரி படுத்து கிடக்குறா. இவன் என்ன காரியம் பண்ணானோ உனக்கு தெரியாது முகில். மா காரியம் பண்றதுக்கு இவன் என்ன ஐயராமா? ஏ சிதம்பே, என்னடா ஆன் டைம்ல அத்தை ஜோக் அடிக்காத? நல்லா நினைச்சேன். அத்தை என்ன ஆச்சு அத்தை, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பிகில் பீரோல இருந்த நகையெல்லாம் திருடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, என் கையில இருந்த வளையலையும் எடுக்க பார்த்தான். நான் சட்டன்னு முழிச்சு என்னடா பண்றேன்னு கேள்வி கேட்டப்போ மயக்கம் போட்டுட்டான். படி, பிகில் ஒரு ரோபோட், அவனுக்கு திருடலாம் தெரியாது. யாரோ அவனுக்கு ராங்கா கமெண்ட் போட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டோம். இது மாட்டு பொம்பல இருக்கு. ஏதாச்சும் பேசி சமாளி. அத்தை, அது வந்து நம்ம வீட்டுல இருக்க நகையெல்லாம் திருடணும்னு யாரோ இந்த ரோபோட்டை அனுப்பி வச்சிருக்காங்க.